பதினோராம் திருமுறை. 12 அடியவர்கள் இயற்றியது 40 நூல்கள் உள்ளன. 1. திரு ஆலவாய் உடையார் என்பது. இவர் மதுரை சொக்கேச பெருமான் இயற்றியது. காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்போன், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீரத் தேவநாயனார், கல்லாடத்தேவநாயனார், கபிலதேவநாயனார், பரணதேவநாயனார், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டணத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி என்பது. இந்த நூல் ஆசிரியர்களை இயற்றிய நூலினுடைய வரலாறு பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். திரு ஆலவாய் உடையார் என்பது மதுரையில் எழுந்தறியிருக்கிற சொக்கேச பெருமானே பாணபத்தரருக்காக எழுதி கொடுத்த ஒரு திருமுக பாசுரம். இதுதான் முதல் நூல். இரண்டாவது காரைக்கால் அம்மையார் இயற்றியிருக்கக்கூடிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 2 என்கிற இரண்டு நூல்கள், திரு இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி என்கிற மூன்று நூல்களை காரைக்கால் அம்மையார் இயற்றியிருக்கின்றார். மாணிக்க வாசகருக்கு இந்த மூத்த திருப்பதிகம் பாடுவதற்கு முன்னோடியாக இருந்தவர்கள் காரைக்கால் அம்மையார். அடுத்து ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், இவர் சேத்திர திருவெண்பா பாடியிருக்கின்றார். ஒவ்வொரு சிவனுடைய தலத்திற்கும் சென்று அங்கே ஒரு வெண்பா எழுதி போட்டிருக்கின்றார். அப்படி வந்த நூல்தான் இது. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார், பொன்வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திரு கைலாய ஞான உலா என்கிற மூன்று நூல்களை அருமையாக இயற்றியிருக்கின்றார். அடுத்து நாம் காண இருப்பது நக்கீரத்தேவன் நாயனார், கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி, திரு ஈங்கோய்மலை 70, திருவலஞ்சுழி மும்மணி கோவை, திரு எழு கூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோபப்பிரசாதம், கார் 8, போற்றி திருக்கலி வெண்பா, திரு கண்ணப்ப தேவர் திருமரம், திருமுருகாற்று படை என்கிற 10 நூல்களை எழுதியிருக்கின்றார். சங்ககால நூலான 10 பாட்டில் வருகின்ற திருமுருகாற்று படையை இயற்றினவர் நக்கீர தேவநாயனார். அடுத்து காண இருப்பது திரு கல்லாட தேவ நாயனார், திரு கண்ணப்ப தேவர் திருமரம், கபில தேவ நாயனார், இவர் மூத்த நாயனார், திரு இரட்டை மணி மாலை, சிவபெருமான் திரு இரட்டை மணி மாலை, சிவபெருமான் திருவந்தாதி என்கிற மூன்று நூல்களை பாடியிருக்கின்றார். வருணதேவ நாயனார் இயற்றியது ஒரே ஒரு நூல் சிவபெருமான் திருவந்தாதி என்பது. அதற்கடுத்தது இளம்பெருமான் அடிகள், சிவபெருமான் மும்மணி கோவை என்கிற ஒரு நூலை இயற்றியிருக்கின்றார். அதிராவிழிகள், மூத்த பிள்ளையார், திரு மும்மணி கோவை என்கிற ஒரு நூலை இயற்றியிருக்கின்றார். அடுத்து நாம் காண இருப்பது பட்டணத்து பிள்ளையார் இயற்றிய 5 நூல்களை காண இருக்கின்றோம். கோயில் நான்மணி மாலை, திருக்கழு மல மும்மணி கோவை, திருவிடை மருதூர் மும்மணி கோவை, திரு வேகம்பமுடையார் திருவந்தாதி, திரு ஒற்றியூர் ஒருவா ஒரு பகுது என்கிற 5 நூல்கள். நிறைவாக நம்பியாண்டார் நம்பி இயற்றியிருக்கக்கூடிய 10 நூல்கள். திருநாரையூர் விநாயகர் திருவிரட்டை மணிமாலை, கோயில் திருப்பண்ணியர் விருத்தம், திருத்தொண்டர் திருவந்தாதி, இதுதான் பெரிய புராணம் என்று சொல்லுவதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்ற ஒன்று. ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திரு சண்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் மும்மணி கோவை, ஆளுடைய பிள்ளையார் திரு உலா மாலை, ஆளுடைய பிள்ளையார் திரு கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திரு தொகை என்று சொல்லக்கூடிய ஆளுடைய பிள்ளையார் என்பது திருஞான சம்பந்தர் மீது 6 நூல்கள் பாடியிருக்கின்றார். நிறைவாக திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை என்று ஒன்றோடு 40 நூல்கள் இந்த 11 திருமுறையிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நாம் காண இருப்பது பெரிய புராணம். பெரிய புராணம் பக்தி சுவையினை சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் செக்கிழார் வெள்ளைத்தமிழிலே பெரிதும் போற்றுகிறார். பெரியர் புராணம் என்பதுதான் பெரிய புராணம் என வழங்குகிறது. இதனுடைய ஆசிரியர் செக்கிழார் பெருமான் என்பது. இவருடைய இயற்பெயர்
அருள்மொழி தேவர் என்பதாகும். செக்கிழாறு பெருமான் தான் இயற்றிய இந்த நூலுக்கு வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பதாகும். செக்கிழார் பெருமான் தொண்டை நன்னாட்டு குன்றத்தூரிலே தோன்றியவர். இவர் கிபி 12 நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆண்ட 2 குலோத்துங்கன் அனபாய சக்கரவர்த்தியினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தவர். இவருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டமும் வழங்கியிருக்கின்றார்கள். 63 நாயன்மாருடைய வரலாறை கூறுவதே இதனுடைய நோக்கமாகும். இக்காவியத்தினுடைய நாயகனாக விளங்கக்கூடியவர் சுந்தரர். இவரை சைவ முதல் திருத்தொண்டர் என்று போற்றி புகழுகிறார் சேக்கலார் பெருமான். இந்நூல் 2 காண்டங்களையும் 13 சர்க்கங்களையும் 4286 பாடல்களையும் உடையது. 63 நாயன்மார்கள் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தொழில்களில் வெவ்வேறு இனங்களிலே வெவ்வேறு ஊர்களிலே பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள். இவருடைய வரலாற்றை ஒன்றாக சேர்த்துத்தான் சேக்கலார் பெருமான் இந்த பெரிய புராணத்தை இயற்றியிருக்கின்றார். தேவார பாடல்களிலே காணப்படும் பரந்த சைவ மனப்பாங்கும் பண்பாடும் அமுத பெருக்காக பெரிய புராணத்திலே காணலாம். திருநீற்றினுடைய அருமையும் சைவத்தின் பெருமையும் செந்தமிழ் பா நலத்தோடு ததும்பி நிற்கின்றன. அம்பலத்தே அம்பலமென்றால் தில்லையிலே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இடத்து அவருடைய சபையிலே அமர்ந்திருக்கின்றார். ஆயிரங்கால் மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்றார் சேக்கலார் பெருமான். அவர் அங்கிருந்துதான் இந்த பெரிய புராணத்தை இயற்றுகிறார். இயற்றுவதற்கு காரணம் அன்றைய அனபாய சக்கரவர்த்தி சோழன் கேட்டுக்கொண்டான், முக்தி பெறுவதற்குரிய நூல் எது, அடியார்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு நூல் இயற்றித்தா என்று கேட்கின்ற பொழுது சரி என்று உட்கார்ந்து அவர் இயற்றத் தொடங்குகிறார். கல்வி கேள்விகளிலே வல்லவரான சேக்கலார் பெருமான் அங்கே நூல் எழுதுவதற்கு முற்பட்ட போது முதலடி வரவில்லை. எம்பெருமானை வேண்டுகின்றார். சிவபெருமானை எடுத்த கூடு வரிதான் உலகலாம் உணர்ந்து என்கிறது. அதை முதலாக வைத்து கொண்டு அவர் எழுதத் தொடங்குகிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொல்லி 4286 பாடல்களை எழுதி முடிக்கின்றார். அத்தனையும் அங்கு அரங்கேற்றம் செய்கிறார். மக்களும் மன்னனும் கேட்டு மகிழ்ந்து போய் அந்த அனபாய சக்கரவர்த்தி சோழன் தன்னுடைய பட்டத்து யானையின் மீது சேக்கலார் பெருமானை இருத்தி அவருக்கு முன்பாக அவர் ஈற்றியிருக்கக்கூடிய பெரிய புராண திரு ஓலையை முன்னாடி வைத்து அவருக்கு பின்னாடி அந்த மன்னன் அமர்ந்து கொண்டு வெண் சாமரம் வீசி வீதி உலா வந்து அவரை புகழ்ந்து மக்களால் பாராட்டப்பட்டு தொண்டர் சீர் பரவுவார் என்கின்ற பட்டமும் அளித்து பாராட்டினான் என்கின்ற வரலாற்றை நாம் காணுகின்றோம். அதன் பிற்பாடு சேக்கலார் பெருமான் அரசு பணியை துறந்து தில்லையிலே வாழ்ந்து முக்தி பெற்றார் என்பது வரலாறு. தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் விளங்கும் ஒரே நூல் பெரிய புராணம் ஆகும். பெரிய புராணத்தினுடைய முதல் பாடல் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்பது. இந்த 4 வரி விருத்தப்பா என்று சொல்லக்கூடியது. இந்த விருத்தப்பா சொன்னால் யாரும் நிறுத்தப்பா என்று சொல்ல மாட்டார்கள். இதிலே மெய்யெழுத்துக்களை நீக்கிவிட்டு உட்கார்ந்து எழுதி பார்த்தீர்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் 63 எழுத்துக்கள் வரும். பின்னாடி 63 நாயன்மார்களை பற்றி பாடுகிறோம் என்பதை எண்ணாமல் எண்ணி பாடியவர் இந்த பாட்டு. இந்த பாட்டிலே பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். எண்ணி பாடினாரோ எண்ணாமல் பாடினாரோ தெரியாது. வெளியே புறத்தே இருக்கின்ற இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பஞ்சபூதங்கள் தான் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. அந்த பஞ்சபூதங்கள் அஞ்சையும் இந்த பாட்டிலே வைத்திருக்கின்றார் என்பது பெரிய புராணத்துக்கே உரிய ஒரு சிறப்பு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்கிற வரியிலே உலகு என்கின்ற ஒரு பூதம், அதாவது நிலம் என்கின்ற உலகு என்கிற ஒரு பூதம் வந்துவிட்டது. நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்கிற வரியிலே நீர் என்பது 2 பூதம் வந்துவிட்டது. அலகில் சோதியன் என்பதிலே ஜோதி நெருப்பு 3 பூதம் வந்துவிட்டது. அம்பலத்து ஆடுவான் அம்பலம் என்பது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திறந்த வெளியாக இருக்கக்கூடிய ஆகாயம்,
அதுதான் அம்பலத்தில் ஆடுவான். நான்காவது பூதம் ஆகாயம் வந்துவிட்டது, நிறைவாக மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று வரியை முடித்து விட்டார். நான்கு பூதங்கள் மட்டுமே சொன்னவர் ஐந்தாவது பூதத்தை வெளிப்படையாக சொல்லாமல் ஏதோ ஒரு சொல்லுக்குள் மறைத்து வைத்திருக்கின்றார். மறுபடியும் பாருங்கள், எங்கோ ஒளிந்திருக்கிறது, கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்பது. புறையிருளை கதிரவன் நீக்குவது போல அக இருளை போக்க வல்லது இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம். இது தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரரை பற்றி சிவபெருமானே சிறப்பான ஒன்றை தருவதை சேக்கலார் பெருமான் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அதிலே அடியார்களை பற்றித்தான் இதிலே சொல்ல இருக்கின்றார்கள். அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்டுகின்ற முகமாக இதோ கொடுத்திருக்கிற முதல் பாட பாருங்கள். மாசிலா மனிதர்கள் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளங்கினார் பேச பொன்னா பெருமை பிறங்கினார் என்பது. திருநீரு வெளியே புறத்தே பூசுகின்றோம் வெள்ளை வெளேர் என்று இருப்பதைப் போல அகத்து உள்ளேயும் புனிதர்கள் என்பதைத்தான் மாசிலா மணி திகள் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். மனிதர்கள் புனிதர்கள் என்பதை இங்கே எடுத்து சொல்லுகிறார். இதற்கு மேலே அடுத்த பாட்டிலே சொல்லுகின்றார் எப்படிப்பட்ட பண்பு உடையவர்கள் அடியார் பெருமக்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்பதற்குள் கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார். நாம் கெட்டுப்போவதும் அல்லது செல்வத்தினாலே நிறைந்து வாழ்வதும் இரண்டுக்கும் மனம்தான் காரணம். ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் ஓடு கல் மண் மரம் போல இருக்கின்றவைகளும் அருமையான சொக்க தங்கம் செம்பொன்னும் இரண்டையும் ஒன்றாகவே பாவிப்பார்களாம் ஒக்கவே நோக்குவார். ஆனால் இது நிரந்தரமானதல்ல. ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது என்ன? கூடும் அன்பினிலே கும்பிடலே அன்றி. கூடுகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரை பார்க்கின்ற பொழுது முதல் கும்பிடு நான் உன்னை வணங்குகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான். இந்த கும்பிடு இறைவனுக்கு போய் சேருகிறது. எனவே மனிதனை கும்பிட்டு அடைகிற ஆனந்தம் இருக்கின்றதே அது செம்பொன்னும் மற்ற பொருள்களெல்லாம் தராது என்பதைத்தான் கூடும் அன்பினிலே கூடுகின்ற பொழுது காணுகின்ற பொழுதே கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் கயலாய பதம் முத்தி பதமே எனக்கு வேண்டாம் விரலின் விளங்கினார் இந்த உரைப்பிலே விளங்கினார்கள் என்று அடியார்களுடைய பெருமையை பற்றி அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு மேலே ஒருபடி மேலே சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் கண்டு சொல்லுகின்ற ஒரு வரியை சேக்கலார் பெருமான் தனது பெரிய புராணத்திலே பதிவு செய்திருக்கின்றார். சிவபெருமானுடைய மறுவுருவமாக வந்து பிறந்தவர்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஓனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று குறை பெருமையால் சிவபெருமானை போலவே எல்லா பெருமைகளும் நிறைய பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏனால் அவர் தடுத்து ஆட்கொண்டு தன்னை போல் உருவாக்கி தந்து சென்றவர். பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார். மனம் என்பது ஒன்றை பற்றி மட்டுமே இருக்க வேண்டும். ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லாதவர் குறையொன்றும் இல்லாதவர் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆகும். எப்பொழுதும் பக்தி செலுத்திக் கொண்டிருப்பதனாலே இன்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். இருமையும் கடந்து நின்று இம்மை மறுமை என்கிற இரு மையையும் கடந்து நின்றவர் இவரை நீ அடைவா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அவ்வளவு அழகாக சேக்கலார் தந்து இருக்கிறதை நாமும் எண்ணி பார்க்கின்றோம். இதற்கு மேலாக அடியவர்களுடைய பெருமைகளை காவியமாக்கிய சேக்கலார் அவர்கள் தெய்வமாக கருதி சைவ பெருமக்கள் சேக்கலார் பெருமானையே வழிபடுகிறார். அதற்கு ஆணித்தரமாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு வரி
மனிதர்களாக பிறந்த அடியார்களாக பிறந்த அத்தனை பேரும் செய்ய வேண்டியது என்னென்னா, தன்னை போல் இருக்கின்ற ஒரு உயிருக்கு அமுது ஊட்ட வேண்டும் என்பதை ரெண்டே ரெண்டு வரியில் எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் பாருங்கள். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அமுது செய்வித்தல் என்று. அமுது செய்விப்பது என்று இறைவனுக்கு ஊட்டுவதைப் போல மனித உயிர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்நிறைவாக அவருடைய 4286வது பாட்டிலே, முதல் பாட்டிலே உலகலாம் என்று சிவபெருமான் எடுத்து கொடுத்தார். முதல் இடை கடை என்கிற பெரியபுராணத்திலே மூன்று இடத்திலையும் இந்த உலகலாம் 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 என்று சொல்லை பயன்படுத்துகிறார். இடையிலே பயன்படுத்தியவர் இதோ நிறைவிலே அதே உலகலாம் என்று சொல்லி அந்த பாட்டை முடிக்கின்றார். என்பும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று முடிக்கின்றார். நிறைவாக அவர் முடித்து 63 நாயன்மார்களுடைய பட்டியலை இங்கே நாம் காண இருக்கின்றோம். 63 நாயன்மார்களுடைய பெயர்களையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அகர வரிசையிலே தொகுத்து தந்திருக்கின்றார். அதிபத்தர், அப்போதியடிகள், அமர்நீதி நாயனார், அறிவாட்டாய நாயனார், ஆனாய நாயனார், இசை ஞானியார், இளங்கழி நாயனார், இயற்பகை நாயனார், இளையான்குடிமாற நாயனார், ருத்திர பசுபதியார், எரிபத்த நாயனார், ஏயர்கோன் கலிக்காமர், ஏனாதி நாயனார், ஐயடிகள் காடவர்கோன், கணநாத நாயனார், கணம்புல்ல நாயனார், கண்ணப்ப நாயனார், கலிக்கம்ப நாயனார், கலிய நாயனார், களரிற்றெறிவார் நாயனார், களச்சிங்க நாயனார், காரி நாயனார், காரைக்கால் அம்மையார், குங்கலிய கலைய நாயனார், குலச்சிறை நாயனார், கூற்றுவ நாயனார், கோட்செங்கட் சோழர், கோட்புலியார், சடய நாயனார், சண்டீஸ்வர நாயனார், சத்தி நாயனார், சாக்கிய நாயனார், சிறப்புலி நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், செருத்துணை நாயனார், சோமாசிமார நாயனார், தண்டியடிகள், திருக்குறிப்பு தொண்டர், திருஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர், திருநாளை போவார், திருநீலகண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலனக்க நாயனார், திருமூல நாயனார், நவினிந்தியடிகள், நரசிங்க முனையரையர், நின்றசீர் நெடுமாறர், நேச நாயனார், புகழ்ச்சோழ நாயனார், புகழ்துணை நாயனார், பூசலார் நாயனார், பெருமிழலை குறும்பர் நாயனார், மங்கையற்கரசியார், மானக்கஞ்சார நாயனார், முருக நாயனார், முனையெடுவார் நாயனார், மூர்க்க நாயனார், மூர்த்தி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், வாயிலார் நாயனார், விரண்மண்ட நாயனார் என்று 63 நாயன்மார்களுடைய பட்டியலை நாம் பார்த்துவிட்டோம். சேக்கலார் பெருமான் இந்த உலகத்துக்கு அளித்திருக்கக்கூடிய இன்னும் ஒன்று ஒரு ஒப்பற்ற செய்தியை இங்கே நாம் காண இருக்கின்றோம். பாலை காட்டி ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தரை, சூளை நோயை காட்டி ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை, ஓலை காட்டி ஆட்கொண்டார் சுந்தரரை, காலை காட்டி ஆட்கொண்டார் மாணிக்க வாசகரை, நூலை காட்டி ஆட்கொள்கிறார் சேக்கலார் பெருமான். இதிலே மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், நால்வர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் நால்வரையுமே சிவபெருமான் தடுத்தாட்கொள்ளுகின்றார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சேக்கலார் பெருமான் பெரிய புராணம் என்கிற நூலை காட்டி நம்மை எல்லோரும் சிவபெருமானிடத்தில் ஆட்கொள்ளுமாறு செய்திருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒப்பற்ற செய்தி என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்தும் கூறி நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். இதோ வாழ்த்து பாடல். வான்முகில் வளாது பீக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறையரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி நன்றி மலர்களோடு விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.